எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்த உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஆகஸ்ட் மாத ராசி படங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி இந்த மாதத்துட கிரகங்களை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கலாங்க மாத தொடக்கத்தில் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க துலாத்தில் கேது இருக்காங்க இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்காருங்க ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி முதல் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிதினத்தில் சுக்கரன் இருக்காருங்க சுக்கரன் வந்து மிதனத்தில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் மிதனத்தில் இருக்கார் ஆகஸ்ட் ஏழு முதல் பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே நுழையிறாரு அடுத்து கடகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கார் அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்குள்ளே போயிட்டு ஆட்சி பலத்தை அடைகிறாருங்க சிம்மத்தில் புதன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்காருங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று முதல் கன்னி ராசிக்குள்ளே நுழைந்து தன்னுடைய முழு பலமான உச்ச பலத்தை புதன் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடைய போகிறார் அதற்கடுத்து மகரத்தில் சனி இருக்காருங்க மீனத்தில் குரு இருக்காருங்க இதுதான் வந்து இந்த மாஸ்டரோட கிரகநிலைங்க சரி வாங்க இப்போ வீடுக்குள்ளே போகலாம் கடகராசி கடகராசியில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் நான்கட்சர பாதங்களையும் நான்கு நான்கட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு சூரியன் செவ்வாய் அப்புறம் ராசி அதிபதி அப்படின்னு சொல்ல பிறகு சந்திரன் இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா யோகாதிபதிங்களா இந்த கடகராசிக்கு வருவாங்க இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டு சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல செஞ்சிருக்கிறாருங்க புதனோடு சேர்ந்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையில் இருக்கிறது மற்றொரு சிறப்பான விஷயம் அதே போல் பார்த்தீங்கன்னா மாதத்துடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆட்சி பலத்தை அடைய போகிறார் இது ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது அதே போல புதனும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல உச்சம் பெறுவார் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்காரு அதே போல ராசியை குரு பார்க்குறது இன்னும் ஒரு படி மேல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க அவங்க ராசிக்குள்ளே இருக்க போறேங்க ஸோ சுக்கரன் ராசிக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்துல குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் வந்து ஒரு படி மேல உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருக்குது லாபாதிபதி வலுவாக இருக்காருங்க அதே போல் பாக்கியாதிபதி சொல்லப்படக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கார் ஸோ ரெண்டு பதினொன்று ஒன்பதாம் இடங்கள் வந்து வலுவாக இருக்குது அதே போல் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் பதினோராம் இடத்துல இருக்கார் எப்போவுமே பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது யோகாதிபதி பன்னொன்று இருக்கிறது நல்ல விஷயம் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எநிலரங்காக நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வருவீங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அனைத்தும் வந்து இப்போ வந்து விலகி நல்ல விஷயங்கள் அதிகமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் வலுவா இருக்குங்க லாபாதிபதியும் வலுவா இருக்கான் ரெண்டு குறையனும் வலுவா இருக்கிறதால பல வழியில பணம் வந்து கைக்கு வந்து சேருங்க நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான வழியில பணம் வந்து கைக்கு வந்து சேரும் சொந்த தொழிலில் போட்ட முதலீட்டை விட அதிகமான லாபம் வந்து கிடைக்குங்க நிறைய லாபங்களை சம்பாதிப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக அதாவது சொல்லிலடங்கா வியாபாரம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அதுதான் உண்மையான விஷயம் பணம் வந்து பல வழியில கைக்கு வந்து சேருங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு காத்துட்டு முக்கியமா குடும்பத்தை <muchyema>, பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிறைய நல்ல நல் விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் வந்து அதிகரிக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு மூணு மாதங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் இந்த எட்டாம் இடத்துக்கு போன சனி பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு டெம்பரவரியான பிரச்சனையை கொடுத்துருப்பார் குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சலசலப்புகள் அப்புறம் வருமான குறைவு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருப்பார் ஆனா இப்போ சனி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாருங்க அதே போல ரெண்டாம் இடத்துல ரெண்டு குடியவன் வலுவா இருக்கிறதுனால குடும்பம் நல்லா இருக்கும் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவீங்க அதே போல பாத்தீங்கன்னா பேச்சியை தொழிலாக கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாம தன வரவு நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இரண்டாவது பகுதி ரொம்பவே வந்து அருமையாக இருக்கு சொல்லலாம் அடுத்து ராசி குரு பார்க்குறாருங்க லாபாதிபதி ராசிக்குள்ள இருக்கார் சுக்கரன் வந்து ராசியில் கொஞ்சம் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பாக்கி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது இன்னும் நல்ல விஷயம் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு திருமணம் நல்லபடியாக அணுந்து முடியும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைப்பாங்க அதே போல காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதலானது திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களால் ஆதாயம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை வந்து இந்த மாதம் வந்து காத்திட்டு இருக்கு அடுத்து மூணாம் இடம் மூணாம் இடத்துல புதன் வந்து உச்சம் பெற்று இந்த மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் வலுவா இருக்காருங்க குரு பார்வையில் இருக்கிறது ஒரு படி மேலே அது அதாவது ரொம்ப நல்ல விஷயம்னே சொல்லலாம் இதனால பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றிங்க தொட்டதெல்லாம் துளங்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க இதை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஜெயிச்சிருவீங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு லாபம் அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்கள் அரசு வழி ஆதாயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்க அரசாங்க தேர்வுக்காக முயற்சி பண்றீங்க அரசு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அரசு வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சூரியன் வந்து வலுவாக இருக்கா பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அரசாங்கம் சம்மந்தமான தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வுல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வருங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குங்க பதவி உயர்வு வந்து கிடைக்குங்க இந்த காலக்கட்டத்தில் மேலும் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைய பருந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்குங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே போல் பண வரவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியான வகையில் தான் பண வரவு இருக்கும் அடுத்து ராசிக்கு பன்னெண்டாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் வந்து மூணாம் இடத்துல உச்சமாகிறதுனால கொஞ்சம் சுப செலவுகளையும் புதன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையற்ற விஷயத்துக்கு செலவு செய்யாதீங்க வருமானம் நிறைய வரும் பணம் நிறைய வரும் இந்த காலக்கட்டத்தில் அப்படியே வந்த பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா இளைய பருவத்தினருக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நிறைய வந்து லைஃப்பில் வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து மனசில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் வந்து நிறைவேறும் இப்போது அடுத்து ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறாருங்க பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் முக்கியமாக ஆண் வரிசை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏனே முதல் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து ஏழாம் இடத்தில் சனி இருக்காருங்க சனி ஏழாம் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் ஆனால் மற்றபடி வந்து பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது பிரிவு கண்டிப்பாக இருக்காது நல்ல ஒரு சண்டை வந்தாலும் கொஞ்சம் வந்து பாசம் அதிகமாகவே அந்த சண்டையின் மூலமாக பாசம் அதிகரிக்குமே தவிர குறையாது அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அவ்வப்போது மனசில் வந்து போகும் கோயிலுக்கு போகணும் கடவுள் அடிப்பாட்டில் வந்து ஈடுபாடு காமிக்கணும் அதே போல் சுற்றுலா போய்ட்டு வரணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தனியார் தொழிலாளர் சூழல்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக சக ஊழியர்களால் ஒரு சில ஆதாயங்களையும் இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது நாலாம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து லேண்டு சம்மந்தமான விஷயத்துலையும் சரிங்க வீடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயத்துலையும் சரிங்க கொஞ்சம் கவனம் தேவை முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார் முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலக்கட்டத்தில் அவ்வளோதான் அதே போல் தாயாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் வந்து போகும் ஏன்னா நாலுக்குடியவன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உடலை நாலாம் இடத்துல கேது இருந்தால் கூட உடல் உபாதைகள் வரும் ஆனால் சரியாயிடும் ஸோ ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இந்த காலக்கட்டத்தில் அதே போல் கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆற ஆறு குடியானாவும் குரு வருவார் அந்த ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கும்போது நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் அதே போல் கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைக்கும் லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலக்கட்டத்தில் அடுத்து இளைய சகோதர சகோதரிகள் யாராவது அப்படின்னா அவங்க மூலமாக ஒரு சில லாபங்களையும் இப்போ நீங்கள் பெறுவீங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் தொலைத்தொடர்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி வந்து காத்துட்ருக்கு இருக்கு ஏன்னா மூணு கூடியவன் வலுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்க அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராசி அதிபதியும் சொல்லக்கூடிய சந்திரனம் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்க வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகிடும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு தேக பலம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா கழக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி மதியானம் ரெண்டு நாற்பது மணி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி மாலை நான்கு இருபது மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அதாவது உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு எட்டில் போயிட்டு மறைவார் மனோகாரகன் சொல்ல சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போயிட்டு மறையும் போது அவர் ராசி அதிபதியாகவும் வருவாருங்க அவர் வந்து எட்டில் போயிட்டு மறையும் போது மனசில் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற எண்ணங்கள் ஒரு விஷயம் வந்து நடக்கவே நடக்காது அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடந்துடுமோன்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு தேவையற்ற ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிப்பீங்க அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்காக முக்கியத்துவம் வந்து கொடுக்காமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யோகா தியானம் உடற்பயிற்சி செய்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றுங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை மற்றும் மஞ்சள் அப்புறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருநீலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்